ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, இப்போ வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அட்மிஷன் வந்து நம்ம போடுவோம் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஸ்கூலில் சேர்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 50 or 100 அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். அது எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தினா இயர் வந்து 2023-24 அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் இப்போ எந்த ஸ்டாண்டர்ட் குழந்தைய சேர்க்க போகிறீங்களோ அதில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் எழுதிக்கோங்க. இப்போ நம்ம இங்கே எல்கேஜி சேர்க்க போகிறீங்கன்னா எல்கேஜின் போட்டுக்கலாம். அட்மிஷன் நம்பர் வந்து நமக்கு ஸ்கூலில் வந்து எழுதி தருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் அஃபிக்ஸ் ஃபோட்டோன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து குழந்தையோட ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் ஃபஸ்ட்டு என்னென்ன அப்படின்னா, நேம் ஆஃப் த பீப்புள் அப்படின்னோம்னா குழந்தையோட பேர் என்னவோ அதை வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கும் அதே மாதிரி எழுதிக்கோங்க. இன் பிளாக் லெட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக கேபிட்டலில் எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா மேல் ஆர் ஃபீமேல்னு கொடுத்துருக்காங்க. கேர்ள் பேபியாக இருந்தாங்கன்னா ஃபீமேலில் டிக் பண்ணுங்கள், பாய் பேபியாக இருந்துச்சுன்னா மேல் டிக் பண்ணுங்கள். தேர்ட் ஒன் வந்து டேட் ஆஃப் பர்த்தில் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க, இன் ஃபிகர்ஸ் இன் வேர்ட்ஸ். இன் ஃபிகர்ஸ் அப்படின்னம்னா நம்ம வந்து நம்பரில் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து May 2, 2016 உங்கள் குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னம்னா 02/05/2016 அப்படின்னு எழுதணும். இன் வேர்ட்ஸில் எப்படி எழுதணும் அப்படின்னம்னா அது அப்படியே வேர்ட்ஸில் எழுத்து வடிவில் எழுதணும். அதாவது 2 May 2016 அப்படின்னு ஃபுல்லாக வேர்ட்ஸில் எழுதணும். இது சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னம்னா உங்கள் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டை எடுத்து பாருங்கள். அதில் வந்து இன் ஃபிகர்ஸ் அண்ட் இன் வேர்ட்ஸ் ரெண்டுமே இருக்கும், அதை பார்த்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். நம்பர் ஃபோர்த் ஒனில் ஏஜ் அண்ட் பிளட் குரூப் கேட்டிருக்காங்க. ஏஜ் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டட் ஏஜ் என்னவோ அதை தான் வந்து போடணும். ஓகேங்களா? இப்போ ரன்னிங்கில் வந்து இப்போ 3 வயசு முடிஞ்சு இப்போ உங்களுக்கு நடந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 வயசு 2 மாதம் அப்படின்னோம்னா அப்படி எழுத தேவையில்ல. கம்ப்ளீட்டட் ஏஜ் 3 இயர்ஸ் அப்படின்னு மட்டும் எழுதினா போதும். குழந்தையோட பிளட் குரூப் ஓகேங்களா, அது தெரிஞ்சால் எழுதுங்க, தெரியலனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நிறைய பேத்துக்கு நம்ம எல்கேஜி சேர்க்குறப்ப குழந்தைங்களோட பிளட் குரூப் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சால் எழுதுங்க, தெரியலனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் நம்பர் ஃபிஃப்த்தில் என்ன அப்படின்னா மதர் டங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. மதர் டங்க் தமிழ், நம்மளோட தாய்மொழி தமிழ் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து நம்பர் செவனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நேஷ்னாலிட்டி அண்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா நேஷ்னாலிட்டி இந்தியன், இந்தியன் எழுதிக்கோங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. செவன்த் ஒன் வந்து ரிலீஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஹிந்துவாக இருந்தால் ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் அந்த மாதிரி உங்களோட ரிலீஜன் என்னவோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து எயித் ஒன் வந்து கம்யூனிட்டி அண்டு சப்காஸ்ட் கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி நீங்கள் வந்து பிசியா, எம்பிசியா, ஓசியா, எஸ்சியா, எஸ்டியா அப்படிங்கிற கம்யூனிட்டி என்னவோ அதை வந்து நீங்கள் எழுதிட்டு சப்காஸ்ட் என்னங்கிறத அதில் எழுதிருங்க. கீழே வந்து உங்களுக்கு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஓசி, பிசி, எம்பிசி, ஓபிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, எஸ்சியா, அதில் நீங்கள் உங்களோட கம்யூனிட்டி என்னவோ அதுக்கு நேராக டிக் பண்ணிக்கோங்க. நைன்த் ஒன் பார்த்தோம்னா பர்சனல் மார்க்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா குழந்தைக்கு வந்து அவங்களோட உடம்புல வந்து ஏதாச்சும் மச்சம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து எழுதணும். ஏன்னா நீங்கள் அட்மிஷன் போடுறப்ப என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் நமக்கு வந்து 10th சர்டிஃபிகேட் அந்த 10th எக்ஸாம் எழுதுகிற வரைக்குமே வரும். அதனால உங்கள் குழந்தைக்கு எங்கே மச்சம் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் ரைட் ஹேண்டில் மச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எ ஸ்மால் மூல் ஆன் ரைட் ஹேண்ட், மூல்னா மச்சம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க நைன்த் காலமில். டென்த் ஒன் வந்து கிளாஸ் லாஸ்ட் ஸ்டடிடு, ஸ்கூல் லாஸ்ட் அட்டெண்டட்னா நீங்கள் வந்து வேறு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ், இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு கிளாஸில் படிச்சிருக்காங்க ஸ்கூலில், செகண்ட் ஸ்டாண்டர்ட் நீங்கள் சேர்க்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு எழுதிக்கோங்க. இல்லை புதுசாக சேர்க்க போகிறோம்னா அது எதுவுமே எழுத தேவையில்ல. லெவன்த் ஒன்றும் புதுசாக சேர்க்க போகிறவங்களுக்கு எழுத தேவையில்ல. டுவெல்த் ஒன் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. தேர்ட்டீன்த் ஒனில் வந்து வேக்சினேட்டர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னம்னா நம்மளோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஃபாதர், மதர், அவங்களோட நேம் என்ன, அவங்க என்ன குவாலிஃபிகேஷனு, என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு ஆனுவல் இன்கம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அதில் வந்து எழுதிக்கோங்க. பேக் சைட் திருப்பினீங்க அப்படின்னம்னா அட்ரஸ் கேட்டிருக்காங்க, பெர்மனெண்ட் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ், அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர், இமெயிலு இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அப்புறமேலும் உங்களோட குழந்தையோட கூட பிறந்த அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களோட நேம், அவங்க என்ன ஜெண்டர், என்ன டேட் ஆஃப் பர்த், எந்த ஸ்கூலில் என்ன கிளாஸ் படிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 15th 1 வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி நீடர், அதாவது நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து குழந்தைய வேனில் அனுப்பிச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னம்னா எஸ் கொடுத்துட்டு நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்கள் ஸ்கூல்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. வேன் தேவையில்ல அப்படின்னம்னா நோங்கிறத கொடுத்துக்கலாம். 16th 1 வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதில் எழுதிக்கலாம், இல்லாட்டி அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் மேற்சொன்ன எல்லா கருத்துக்களும் வந்து
வந்து உண்மையானது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி ஸ்டேஷன்னா நீங்கள் வந்து எந்த ஊரில் இருக்க ஸ்கூலில் சேர்க்குறீங்களோ அந்த ஊர் பேரை போட்டுட்டு டேட் என்னைக்கு போய் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுக்க போகிறீங்களோ அந்த டேட்டை போட்டுக்கோங்க. உங்களோட ஃபாதர் ஆர் மதர் ஆர் கார்டியன் குழந்தைக்கு நீங்கள் யாரோ அவங்க வந்து அந்த இடத்துல சைன் பண்ணிடுங்க. கீழே வந்து ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனோம்னா குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ், அதுக்கப்புறம் குழந்தையோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ், அப்புறம் குழந்தையோட டிசி சர்டிஃபிகேட் தேவைப்பட்டா, டிசி இல்லாட்டி தேவை கிடையாது. ஃபோர்த் ஒன் வந்து குழந்தையோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ், இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கணும். நான் இப்போ வந்து சாம்பிளுக்கு ஒன்று வந்து நான் ஃபில்லப் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி ஃபில்லப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த குழந்தை வந்து எல்கேஜி வந்து சேர்க்க போகிறோம். இப்போ எல்கேஜின்னு கொடுத்தாச்சு, நேம் எழுதியாச்சு, ஃபீமேலு, டேட் ஆஃப் பர்த் பார்த்தோம் அப்படின்னம்னா இன் ஃபிகர்ஸ்னால் நம்பரில் அப்படியே எழுதியாச்சு, இன் வேர்ட்ஸ்னால் அந்த வேர்ட்ஸில் அப்படியே எழுதியிருக்கோம். 27 செப்டம்பர் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக ஏஜ் எழுதிக்கோங்க. பிளட் குரூப் தெரிஞ்சாலும் இல்லாட்டி விட்டுலாம். மதர் டங்க், நேஷனாலிட்டி, ரிலீஜியன், கம்யூனிட்டி அண்ட் சப்காஸ்டெலாம் என்னவோ அதை பார்த்து எழுதிக்கோங்க. உங்களோட ஜாதி சான்றிதழ் குழந்தைக்கு நீங்கள் வாங்கல அப்படின்னம்னா குழந்தையோட பேரண்ட் அப்பாவோடதுல என்ன இருக்கோ அதை பார்த்து எழுதிக்கோங்க. பர்சனல் மார்க்ஸ் பாருங்கள். ஸ்மால் மோல் அண்ட் லெஃப்ட் லெக் தை, அதாவது அந்த பாப்பாவுக்கு வந்து லெஃப்ட் லெக் தொடையில் வந்து ஒரு சின்ன மச்சம் இருக்குது, அதை கொடுத்துருக்கேன், அதை எழுதியிருக்கோம். அப்புறம் 13th வந்து அவங்க வேக்சினேட்டர், அதாவது நம்ம குழந்தைக்கு எல்லாம் தடுப்பூசிலாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால வேக்சினேட்டர். கீழே வந்து அவங்களோட ஃபாதர் மதர் அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எழுதிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த இடத்துல பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் வந்து ஃபில்லப் பண்ணிக்கோங்க. இல்லை அதுக்கடுத்து பார்த்தோம்னா குழந்தையோட பிரதர் சிஸ்டர் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டினா வேன் ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னம்னா எஸ் கொடுத்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, ஸ்கூல்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. தேவையில்லைனா நோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எனி அதர் இன்ஃபர்மேஷன் வேறு ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தோன்னா ஸ்டேஷன் டேட்டில் எந்த ஊர் அதை போடுங்க, டேட் என்றைக்கு போய் நீங்கள் ஃபார்ம் தரீங்களோ அந்த டேட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களோட சிக்னேச்சர், பேரண்ட் வந்து ஃபாதர் போகிறீங்களா மதர் போகிறீங்களா அப்படி இல்லைனா கார்டியன் அவங்களோட சைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.